வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா, நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம். எங்கே போகிறோம்னா கேரளா. கேரளா போகிறோம். கேரளாவில் எங்கன்னா காந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ போயிட்டு மண்டே மார்னிங் வருவோம். இன்னைக்கு ஃப்ரைடே ஆகுது, ஐம் சாரி தேர்ஸ்டே. ஸோ பண்ணலாம். டைசன் பாய் பாய். கொஞ்சம் தூரத்துக்கு மழை நல்லாவே பெஞ்சிட்டு இருந்தது. பஸ் வந்து 10:30 நைட் எடுத்து மார்னிங் 6:30 கரெக்டாக இறக்கி விட்டாங்க. நாங்கள் போனோடனே கரெக்டாக ஜீப் வந்தது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காந்தலூருக்கு போனோம். பஸ்லேருந்து இறங்கி இதில் தான் வந்து. ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியில் வியூலாம் சும்மா சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காந்தலூரில் வந்து தூவனம் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருந்தோம். ஸோ தூவனம் ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 1 hour ட்ரெக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் ரீச் ஆகும். ஸோ கைஸ், இப்போது நம்ம ஜீப்லேருந்து இறங்கி இப்போ கிட்ட ஒரு ஃபால்ஸ் போகிறோம். ஃபால்ஸ் பேர் வந்து தூவனம் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். கைஸ் ட்ரெக்கிங் ஆரம்பித்து ஒரு 5 minutes ஆகிருக்கும். இன்னும் பெரிய ட்ரெக் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா குளிராக இருக்கும்னு சொன்னாங்க, பட் வெயில் அடித்து கொளுத்துது. ஓகே பார்ப்போம். கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. காமிக்கிறேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோ தண்ணி வருது பாருங்க, செம்மையாக இருக்குது இங்கேருந்து. ஸோ கைஸ், ட்ரெக்கிங்லாம் முடிச்சு சூப்பராக ஒரு டீ குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லன்ச் சாப்பிட போயிட்டோம். லன்ச் எப்படா இருந்தது புரியல? லன்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எல்லாமே கீ ரைஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் எப்படி இருந்தது கொஞ்சம் சாப்பாடு? நான் தான் உங்கள் வீட்டு கேட்கணும். சாப்பாடு கண்டிப்பாக இங்கே நல்லா இருக்கிறது நல்லா இங்கே கூப்பிட்டு இருந்தோம் உங்களை. இப்போ நம்ம எரச்சிப்பாறை ஃபால்ஸ் போகிறோம். எரச்சிப்பாறை ஃபால்ஸில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு திருப்பியும் ஈவினிங் பார்பிக்யூ கேம்ப் ஃபயர் நிறையா இருக்குது அங்கே. நிறையா நான் உங்களுக்கு ஃபீலாக கொடுக்குறேன். ஓகே. ஸோ சாப்பிட்டு முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக எரச்சிப்பாறை ஃபால்ஸ் போனோம். சூப்பராக இருந்தது அந்த ஃபால்ஸோ. ஸோ ஸோ ரெண்டு ஃபால்ஸும் முடிச்சு எல்லாருமே செம்ம டயர்டாக இருந்தோம். ஸோ அதனால் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். கைஸ், இப்போது நம்ம ஜீப் ரயிலே வந்து ஈகிள் ரிட்ஜ்னு ஒரு
ரெசார்ட் மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு, வுட் ஹவுஸ் அது மாதிரி ரெண்டு மூணு பிளேசஸ் இருக்குது லைக் தங்கறதுக்கு. ஸோ நான் ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முன்னாடி வியூ தெரியுதா, செம்மையாக இருக்குது. வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, பயங்கரமாக குளிருது, செம்ம லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டென்ட்டு, இதுக்குள்ளே லைக் ஒன்றும் இருக்காது, சும்மா போய் ஸ்டே பண்ண வேண்டியதான், லைட்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது ஒரு இது மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து வுட் ஹவுஸ் நினைக்கிறேன், அங்கே ஒரு வுட் ஹவுஸ். ஸோ எல்லோரும் பேக்லாம் பேக் பண்ணி டென்ட்டில் வச்சோடனே கேம்ப் ஃபயர் போட்டாங்க. ஸோ அங்கே இருக்க குளிருக்கும் கேம்ப் ஃபயருக்கும் செம்மையாக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்பிக்யூ வச்சாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லாம் தூங்க போயிட்டோம். ஸோ காய்ஸ், இது வந்து டே ஒன் வ்ளாகு. ஸோ டே டூ அண்ட் த்ரீ வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வரும். ஸோ அன்டில் தென், குட் பை.